ஹலோ ஃபோக்ஸ், நான் உங்கள் காளிமூர்த்தி. ஸோ நம்ம ஊரில் ஏதாச்சும் திருவிழா இல்லைனா கச்சேரி இல்லைனா யூஎஸ் நம்மளோட இந்தியாவோட பிரசிடெண்ட்டு எலெக்ட் பண்ணுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று இல்லைனா ரெண்டு நாளில் முடிச்சுருவாங்க. ஆனால் அதே மாதிரி யூஎஸில் வந்து எலெக்ஷன் நடந்துச்சு, நவம்பர் 3லேருந்து நவம்பர் 7 வரைக்கும் எலாபரேட்டடாக பண்ணிக்கிட்டே போகிறாங்க. யார் தான் ஜெயிப்பா, பைடனா இல்லை ட்ரம்ப்பா, பைடனா ட்ரம்ப்பான்னு கேட்குறதுக்கு நேற்று எல்லாத்துக்குமே ரிசல்ட் கிடச்சிருக்குங்க. ஸோ ஜோ பைடன் தான் இஸ் த நியூ பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், அதுக்கு முன்னாடி நீ ஏன்டா அந்த கச்சேரி திருவிழாவையும் யூஎஸோட பிரசிடென்ட்டு ஏன்டா கனெக்ட் பண்ண அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு இதுக்குமே டிபேட் நிறையா இருக்குங்க. ஸோ அந்த ட்ரம்ப் வந்து நான் ஜெயிக்கணும்னு நிறையா டிபேட்டு நிறையா பொலிட்டிக்கல் ஸ்டன்ஸ் இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்காரு. ஸோ அவர் என்னென்ன பண்ணார், ஸோ இந்த வீடியோவில் அது மட்டும் இல்லாமல் எத்தனை ஓட்டில் ஜோ பைடன் ட்ரம்ப்பை முந்திருக்காரு, அது மட்டுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு இந்த அமெரிக்காவுக்கு பிரசிடெண்ட்டாக வரேன், நான் என்னென்ன செய்வேன் அதையும் சொல்லியிருக்காரு. ஸோ நிறைய விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நியூயார்க் டைம் படி நேற்று 8 மணிக்கு வந்து அமெரிக்காவில் வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ரிசல்ட்ஸ்லாம் வருது. ஸோ அப்போ ஜோ பைடன் வீட்டில் அவங்களோட ஃபேமிலியோடு இருக்காரு. ஸோ ஃபேமிலியோடு இருக்கிறப்ப ஜோ பைடன் தான் ஜெயிச்சிருக்காரு அப்படின்னு ஒரு ரிசல்ட் வருது. ஸோ மொத்தமாகவே இங்கே வந்து நிறையா பார்ட்டி நிறையா கட்சிலாம் இருக்கு, ஆனால் அங்கே அமெரிக்காவில் ரெண்டே ரெண்டு கட்சி தான் இருக்குது. ஸோ என்னென்ன பார்ட்டின்னு பார்த்தீங்கன்னா, டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிபப்ளிக்கன் பார்ட்டி. ஸோ இந்த ரிபப்ளிக்கன் பார்ட்டி தான் இப்போ டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரு. ஸோ டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஜனநாயக கட்சியில் தான் ஜோ பைடன் ஜெயிச்சிருக்காரு. மொத்தமாக வந்து 270 ஓட்டு எடுத்தால் ஜெயிச்சிடலாம். ஆனால் நம்மளோட ஜோ பைடன் வந்து அதுக்கு 6 ஓட்டு தேவை. ஒரு 2 டேஸ் பிஃபோர் இல்லை முந்தானத்து கூட 264 ஓட்டு இருந்தார், அதில் நேற்று 270 எடுத்து மேக்ஸிமமாக ஜெயிச்சிருக்காரு நம்மளோட ஜோ பைடன். எனக்கு ட்ரம்ப்னே வாயில் வருது. ஸோ மொத்தமாக வந்து இவங்களுக்கு கிடச்ச எவ்வளோ ஓட்டுன்னு பார்த்தீங்கன்னா 270 ஓட்டு ஜெயிச்சிருக்காங்க. மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜோ பைடனுக்கு வந்து 71 மில்லியன் ஓட்ஸ் கிடச்சிருக்கு. நம்மளோட ட்ரம்ப்புக்கு வந்து, ஃபார்மர் பிரசிடென்ட் ட்ரம்ப்புக்கு வந்து 71 மில்லியன் ஓட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அந்த 4 மில்லியனில் நம்மளோட ஜோ பைடன் வந்து ஜெயிச்சிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் ஜோ பைடன் வந்து நான் என்னோடய நாட்டுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அவர் ட்வீட் என்ன பண்ணியிருந்தார்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பிரசிடென்ட் ஆனக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அமெரிக்காவுக்கு, நான் ஒரு பிரசிடென்ட் ஆனக்கப்புறம் ரொம்ப பெருமைப்படுறேன், நான் எல்லாத்துக்கும் நம்பிக்கையாக இருவேன், நிறைய உதவி செய்வேன் அப்படி இப்படி ஆச்சு பூச்சின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு ஃபஸ்ட்டு பிளான் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவில் நிறைய பிளேசஸ் கொரோனாலாம் இருக்குது, அதில் வந்து நான் வீல் சேர் அடைய மாட்டேன், நிறையா அதை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ எக்கனாமிக்கலாக பொலிட்டிக்கல் டிவிஷனாக நிறைய வீழ்ச்சி இருக்குது, அதையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் யாரும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக பிரசிடென்டாக வைஸ் பிரசிடென்ட் இருக்கணும். ஸோ வைஸ் பிரசிடென்ட் யாரும் பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ். ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு பிளாக் இந்தியன் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜோ பைடனை வந்து இந்த ஹிஸ்ட்ரியிலே வந்து ரொம்ப ஓல்டஸ்டான பிரசிடென்ட்னு சொல்கிறாங்க, ஏன்னா அவருக்கு 77 வயசு, கமலா ஹாரிஸ்க்கு 56 வயசு. ஸோ இதுதாங்க ஓவராலாக சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் கமெண்ட்டில் என்ன ரிவீல் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இப்போ ஜோ பைடன் நம்ம ட்ரம்ப்பும் நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போ ஜோ பைடனும் நம்மளோட மோடியை வந்து கனெக்ட் ஆகி ஏதாச்சும் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கு ஏதாச்சும் எமர்ஜென்சியான ஏதாச்சும் ஒரு விஷயம் தேவைப்பட்டால் அமெரிக்காவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியுமா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜோ பைடனை பற்றி, அது யூஎஸோட கவலை தடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்மளும் ஏதாச்சும் கொஞ்சம் திங்க் பண்ணுவோம், அது நீங்கள் கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒயிட் ஹவுஸில் நம்ம வெளியே போடணும், இப்போ அதுக்கு சொந்தக்கார ஜோ பைடன் நிறையா பார்ட்டிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வாஷிங்டன்லேயே நிறையா நல்லா குவிதலாக குமிச்சு நிறைய பேர் சந்தோஷமாக ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜோ பைடனை பற்றி, ஒரு 1 லைன் மட்டும் போடுங்க, கமெண்ட்டில் ரிவீல் பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் ஐம் யுவர் ஸ்மூத்தி, தேங்க்யூ ஃபார் திஸ் மேட்டர் அண்ட் ப்ளீஸ் ஷேர் டு த ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ காய்ஸ்.